செய்தியை வழங்குவோர் நியூ இயர் பொங்கல் ஷாப்பிங் புர்வா மொபைல்ஸ் திருநெல்வேலி மற்றும் தென்காசி. நெல்லையில் புதிதாய் எழில் மிகு தோற்றத்துடன் மிக பிரம்மாண்டமாக கசாலி ஹோட்டல். கசாலி ஹோட்டல் ஏசி நம்பர் 481 சேவியர்ஸ் காலனி, பாஸ்போர்ட் ஆபீஸ் பைபாஸ், புதிய பேருந்து நிலையம். வணக்கம், தினதரணி செய்திகள். நெல்லை மாவட்டம் ரயில்வே சந்திப்பு முன்பு தமிழ்நாடு தூய்மை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டம் குறித்து மாநில தலைவர் சக்திவேல் நம்மிடம் கூறியதாவது, இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய கிராம துப்புரவு தொழிலாளர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் இந்த மாவட்டத்தில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு மாத ஊதியம் என்பது வெறும் 2000-4000 மட்டுமே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ஊதியம் போதுமானதாக இல்லை என்று கூறி நாங்கள் 7வது ஊதிய குழுவிலே புதிய திருத்தம் செய்து இந்த தொழிலாளர்களுக்கு மாத ஊதியம் 18,000 வழங்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று பணியிலிருந்து விடுபடக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு எந்தவித பண பலன் என்பது இல்லை. ஆகவே தமிழக அரசு இந்த தொழிலாளர்களினுடைய கோரிக்கைகளை சிறப்பு கவனமாக எடுத்துக்கொண்டு இந்த தொழிலாளர்களுக்கு பணிக்கொடையாக 500,000 வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று இந்த தொழிலாளர்களுக்கு மாத ஓய்வூதியமாக 5,000 வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த அரசை வலியுறுத்துகிறோம். அதேபோன்று கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படாமல் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தூய்மை தொழிலாளர் நலவாரியத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த தொழிலாளர்களுக்கு தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 12,526 கிராம ஊராட்சிகளிலே 50,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பணிப்பதிவேடு என்பது முழுமையாக பதிவு செய்யப்படவில்லை. அந்த பணிப்பதிவேடை பதிவு செய்யப்படாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்தில் பணியின் போது 500-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான குழு காப்பீட்டுத் தொகை என்பது இன்னும் போய் சேரவில்லை. ஆகவே தமிழக அரசு உடனடியாக இந்த தொழிலாளர்களுக்கான பணிப்பதிவேடு என்பது பதிவு செய்யப்பட வேண்டும். இவர்களுடைய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நிறைவேற்றப்படாத பட்சத்தில் அடுத்த மாதம் 7, 8, 9 தேதிகளில் தமிழக தலைநகரில் சென்னையில் தொடர்ச்சியாக நாங்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் என்பதையும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எச்சரிக்கை தமிழக அரசு எச்சரிக்கை.